வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு அதிசயமான விஷயம் பேப்பரில் பார்த்தது தான். தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், அதில் 1-5 வகுப்பு வரை சுமாராக ஒரு 250 பேர் படிக்கிறாங்க. சீனிவாஸ் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அவர் அந்த மாணவர்களோட அவ்வளவு அன்பாக, அவ்வளவு ஸ்நேகமாக, அவ்வளவு அருமையாக பழகுவார். பாடமும் சொல்லித்தருவாராம், வாழ்க்கை பாடமும் சொல்லித்தருவாராம். ஒரு பையன் ஒரு நாளைக்கு வரலை அப்படின்னா உடனடியாக அவங்க வீட்டை தொடர்பு கொண்டு அவன் ஏன் வரலை என்னன்னு விசாரிப்பாராம். சராசரி காய்ச்சல் மண்டையிடின்னா அடுத்த நாள் வந்துடுவான். வர முடியாத சூழ்நிலை, ஏழ்மை, இல்லை படிக்க பிடிக்காமை, இப்படி ஏதாவது இருந்தால் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் கொண்டாந்து ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சுருவார். இப்படியே இவர் ரொம்ப வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. திடீர்னு அரசாங்க உத்தியோகங்கிறதுனால வேற ஒரு ஊருக்கு, வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவரை மாற்றிடுறாங்க. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா அந்த பள்ளிக்கூடம். இவர் மாற்றுனு தெரிஞ்ச உடனே அந்த மாணவர்கள் பூரா கட்டி பிடிச்சி கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆசிரியர்கள் பள்ளி மாறுதலாகி போகும்போது நிறைய பேர் கண்ணீரும் கம்பளையுமா விடை கொடுக்க மனசு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அவர் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து மாறு அடுத்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்த பிறகு அவர் இல்லாத படிப்பு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த 250 பேரில் 133 பேர் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து மாறுதல் சான்று வாங்கியாதான் டிசிங்க, மாறுதல் சான்று வாங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்துட்டாங்க அவரோட. இதில் 3 கிலோமீட்டர் தூரம் வேற போகணும், அந்த வண்டியில் போவாங்களோ நடந்து போவாங்களோ தெரியாது, ஆனால் அதெல்லாம் யோசிக்கல. இத்தனைக்கும் மாணவர்கள் 1-5 வகுப்பு வரை உள்ளவர்கள் தான். அது என்னன்னே தெரியாமல் அந்த பாசம், பிஞ்சு நெஞ்சின் பாசம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த தலைப்பு, அவ்வளோ அட்டாச்சாக அந்த ஆசிரியர்களோட இணக்கமாக அவர் விட்டு பிரியும்போது ஏதோ நமது தாய் தகப்பன் அல்லது உறவினர் அல்லது நண்பர், ரொம்ப வேண்டியவர்கள், நெருங்கியவர்கள் நம்மை விட்டு போகுது போல அந்த உணர்வு, அந்த எண்ணங்கள், சின்ன வயசில் உயர்ந்த ஒரு சிந்தனை. 133 பேர் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வரலன்னா பொதுவாக மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஐயா ஜாலி இன்னைக்கு வாத்தியார் வரலை, ஏய் லீவு அப்படி தான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த கஷ்டமான பாடம் நினைக்கிற கணக்கு, இங்கிலீஷ் வாத்தியார் வரலைன்னா திருவிழா தான் அன்னைக்கு, தீபாவளி தான், பொங்கல் தான். ஆனால் ஆசிரியர் மாறி போறாருன்னா பின்னாடியே நானும் வருவேன்னு போறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து உலக அதிசயத்தில் தான் சேர்ப்பேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க யாரோ என்னமோ சொல்லட்டுங்க, ஆனால் இது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அதிசயமான விஷயம். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவரை நீங்கள் முன்மாதிரியாக வச்சுக்கலாம், உதாரணமாக வச்சுக்கலாம். இவரை போல இன்னொரு ஆசிரியர் இருந்தால் தயவுசெய்து அடையாளம் காட்டுங்கள், அவரையும் நமது சேனலில் வெளிப்படுத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பசங்களோட மனசை திருடியிருக்காருன்னே சொல்லுவேன் நான். ஒரு ஆசிரியர் செய்த திருட்டு இது, சரிங்களா? இதுதான், இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னென்னா மாணவர்கள் போகிறதே ஒரு ஆச்சரியம், ஆசிரியர்கள் அப்படி நடந்துக்கிறது பெரிய ஆச்சரியம். நிறைய ஆசிரியர்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் கடுமையாக தான் இருக்காங்க, அல்லது ஏனதானன்னு இருக்காங்க, சிரத்தை குறைவாக இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லலை, அப்படி இருக்கவங்க சரி பண்ணிக்கோங்க. இல்லை நான் சீனிவாஸ் மாதிரி ஆசிரியர்னா மார் தட்டிக்கோங்க, காலரை தூக்கி விட்டுக்கோங்க. நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம், அதனால தான் இதை சொன்னேன், சரிங்களா? இதுதான் இன்னைக்கு விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் தொடர்பு கொள்வது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், கோத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.